ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ இனி நம்ம சேனலில் என்ன எப்படி போகிறோம்னா, ஸோ கிங் மேக்ஸி 82 நம்மளோட செகண்ட் கிளான் கைஸ். ஸோ இந்த கிளான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான மெயினான ஒரு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் வந்து நிறையா இருந்தால் லோவர் டவுன் ஆல் பிளேயர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கிளான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு சில பேர் இன்னும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிளான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த கிளான் ரூல்ஸை பொறுத்தளவுனா, நீங்கள் இந்த கிளானில் வந்து சேரணும்னா மினிமம் வந்து டவுன் ஹால் 6 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மேக்ஸிமமாக இருந்தால் டவுன் ஹால் 10 வரைக்கும் தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நம்மளோட மெயின் கிளானில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து கன்ஃபார்மாக வந்து மேக்ஸ் லெவல் பிளேயர்ஸாக தான் இருக்கணும். ஸோ உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி இருக்கணும். இப்போ டவுன் ஹால் 6 டவுன் ஹால் 6 ஒரு ஃபுல் மேக்ஸ் பேஸாக தான் இருக்கணும். ஸோ மினிமம் வந்து டவுன் ஹால் 6 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளானை பற்றி நமக்கு வந்து இந்த கிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நம்ம ஆல்ரெடி ரெண்டு வாரம் போட்டாச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் வந்து கிளான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கிளான் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட கிளான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நமக்குன்னா ஸ்டார்டிங்ல என்ன ரெண்டு வாரம் தான் போட்டிருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ இதில் ரெண்டு வாரமே என்ன ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ், ஸோ 100 ஸ்டார் மேலே அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ 40 மெம்பர்ஸ் வாரம் தான் போட்டிருக்கேன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இல்லை குறிப்பிட்டு காட்டணும்னா நம்ம ஃபஸ்ட் வாரம் தான் காட்டணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இதில் இருந்தால் 1112 ஸ்டார்ஸ் அடிச்சு நம்ம வந்து தாறுமாறான ஒரு விக்டரி வந்து அடைஞ்சிருக்கோம் சொல்ல முடியும். ஸோ ஆப்பன் நம்ம 93 ஸ்டார்ஸ். ஸோ ஆப்பன் நம்ம டஃப் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தால் பாடி டீடெயில்ஸ் கொண்டு போயிடுறேன். ஸோ டோட்டல் அட்டாக்கை பொறுத்தவரைக்கும் 63 அட்டாக் பண்ணியிருக்கோம் கைஸ். அதில் இருந்து 60 அட்டாக் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ 3-3 அட்டாக்னா லாஸ்ட் ஆயிருக்கும் சொல்ல முடியும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வார பொறுத்தவரைக்கும் 17 அட்டாக் வந்து விட்டுட்டோம். பைதவே ஆப்பன் இருந்தால் 27 அட்டாக்ஸ் வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அட்டாக்ஸ்னு நான் சொல்ல வேண்டியதில் வந்து நான் சொல்லவே வந்து வேணாம். ஸோ இனிமேல் இருந்தால் நான் சொல்கிறேன். ஸோ 3 ஸ்டாரை பொறுத்தளவுனா 32-3 ஸ்டார்ஸ். அதுக்கப்புறம் 2 ஸ்டாரை பொறுத்தளவுனா 8-2 ஸ்டார். அதுக்கப்புறம் 1 ஸ்டாரும் 0 ஸ்டாரும் நான் அடிக்கவே இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஸோ அட்டாக் ஸ்டேட்டஸ்லாம் வேணும்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக்ல யார் இடம்பெடுச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் கிளானில் நடந்த ஃபஸ்ட்டு வாரில்னா மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட கிங்கா சார் ப்ரோ தான். உன்னோட கிங்கா சார் ப்ரோ தான். ஸோ வாய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து அடைக்குது என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக்ல இடம் பிடிச்சிருக்க அளவுக்கு அவ்வளோ ஒர்த்தாக பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிம்னா பார்க்கலாம். ஸோ நல்லா தான் பண்ணிருப்பாரு. ஸோ எனவே ஒரே ஒரு லூனை வச்சுருந்தா சிசி ட்ரூப்னா லூர் அவுட் பண்ணுறாரு. ஸோ சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனோட சிசியிலன்னா ஒரு டிராகன் தான் வருதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த டிராகன் தான் சமாளிக்கிறதுனா இவரோட ரெண்டு டிராகன் தான் டிப்ளை பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ ரெண்டு டிராகன் தான் அவர் வந்து அந்த சிசியிலேருந்து வந்து அந்த டிராகன் தான் சமாளிக்கிறதுக்கு டிப்ளை பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ குட். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிசிலேருந்து அந்த டிராகனை டிஸ்ட்ராய் பண்ணது இல்லாமல் மேலே நமக்கு வந்து ஒரு ஃபனல் வந்து செட் பண்ணும். ஸோ இவர் வந்து எலக்ட்ரோ டிராகன் ஆர்மி தான் இல்லை யூஸ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதனால மேலே வந்து ரெண்டு டிராகன் வச்சோம்னா ஒரு ஃபனல் செட் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ டிராகன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபனல் என்ன பண்ணுறதுனா ட்ரை பண்ணுறாரு. பைதவே வந்து அந்த எலக்ட்ரோ டிராகன் ஏர் டிஃபென்ஸோட ரேஞ்சில் போய் மாட்டிக்குது. ஸோ அதுனா ஒரு கிளியரான ஒரு ஃபனல் என்ன ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன டவுட்டாகவே தான் இருக்குது. அந்த ஏர் டிஃபென்ஸ் என்ன வேல்யூ என்ன எடுக்கல அந்த எலக்ட்ரோ டிராகன். இது வந்து நான் பேட் சைன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரோ டிராகன் தான் இப்போதைக்கு வந்து டிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதுனா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனல் வந்து இன்ஷூர் பண்ண பிறகுனா எல்லா எலக்ட்ரோ டிராகன் டிப்ளை பண்ணிட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னா ஸ்டோன்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த அந்த ஒரு பலனையும் என்ன டிப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ கமான் கிங்கா சார் ப்ரோ அந்த இடத்துல ஒரு பில்டர் ஹெட் இருக்கு. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ரெண்டு எலக்ட்ரோ டிராகன் பிரிஞ்சு போயிருச்சு பாருங்க. ஸோ எனிவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு எலக்ட்ரோ டிராகன்னா ரேஸ் பலம்னா தட்டி விடுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ பிரிட்டி குட். இந்த இடத்துல அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்ம் ஈகிள் எம்னா சேர்த்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ பைதவே நம்ம இவரோட ஸ்டோன்ஸ்ல மட்டும்னா பிரேக் ஆகி அதில் வந்து அந்த லூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாத்திங் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எலக்ட்ரோ டிராகன் மேட் பண்ணி கொடுத்தனால எல்லா எலக்ட்ரோ டிராகனுமே வந்து இப்போ வந்து டவுனால போயிட்டு வந்தால் ஈஸியாக வந்து போய் ஆக்சஸ் பண்ணணும் சொல்ல முடியும். ஸோ ஸ்டில் நம்ம வின் கண்டிஷன் குறையும்னா ரெண்டு சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்ம் இருக்குது. அதுக்கப்புறம்னா ஒரு ஆட் டிஃபென்ஸ் தான் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்ச அளவில் இருக்குது. ஸோ கமான். ஸோ டேக் அவுட் டவுனால வந்து டேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ கமான். ஸோ பிரிட்டி குட். சொன்னோம்னா டவுன் ஆல்மே டேக் அவுட் பண்ணிச்சு. அதே மாதிரி ரெண்டு சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்மேஷன் நம்ம எலக்ட்ரோ டிராகன்ஸ் தான் தூக்கிடுச்சுன்னு சொல்ல முடியும். சில நமக்கு வின் கண்டிஷன் குறைங்கன்னா ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வாரனோட எபிலிட்டி கொஞ்சம் ஏர்லியராக நான் பாப்பப் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் பாப்பப் பண்ணி விட்டாருன்னு சொல்ல முடியும். ஸோ கமான் சிக்கு பாட்டம்ல இருந்தால் குயின் எம்னா டிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஃபார் ஷுவர் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் கண்டிஷன் குறைங்கன்னா இனிமேட் ஏர் டிஃபென்ஸ் என்ன எதுவுமே இல்லை. பைதவே இருந்தால் இவரும்னா லக்கி, ரொம்ப லக்கின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவர் எலக்ட்ரோ டிராகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோ டிராகன் போட்டு பாடாக படுத்தி எடுத்துகிறாரு தான் நான் நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அட்டாக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் இருந்தால் உங்கள் கருத்தில் நான் கமெண்ட் செக்ஷன்லாம் லீவ் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் குயினோட எப்படி நம்ம பாப்பப் பண்ணிவிடாரு. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எலக்ட்ரோ டிராகனோட ஹெல்த்தை பாருங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 1 HP வந்து தான் இருக்குது அந்த எலக்ட்ரோ டிராகன். ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரிப்ளெட்டு. ஸோ நம்ம மறக்கக்கூடாது நம்மளோட செகண்ட் கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஃபஸ்ட்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கா சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் அட்டாக்கர். ஓபி ப்ரோ, ஓபி ப்ரோ. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இருந்தால் அட்டாக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இவர் இருந்தால் கிளான்லேருந்து இருந்தால் இருப்பார். ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட செகண்ட் அட்டாக் தான் பார்க்க போகிறது கிடையாது. அவர் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் எஸ்கேக்கிங் வந்து தேர்ட் பேஸ்லாம் 2 ஸ்டார்.
அந்த எஸ்கே கிங் வந்து ஃபோர்த்து பேஸ்ல வந்து ட்ரிபிள் எம்னா கிளியர் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ரீப்ளே நம்ம கன்ஃபார்மாக நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ ஓகே, நம்மளோட எஸ்கே கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 10 பிளேயர் தான் இவர் சூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு டவுன் ஹால் 10 பிளேயர் தான். இவர் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ட்ராகன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வித் லைட்னிங் ஸ்பெல் கைஸ். ஸோ டோட்டலாக இருந்தால் 11 லைட்னிங் ஸ்பெல் நான் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். அதில் ஓகே பிரிட்டி குட்ஸ் வந்துருந்தா 3 லைட்டிங் ஸ்பெல் யூஸ் பண்ணியோம்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் அது பார்த்தா அந்த மல்டி டாகன் ஃபோரனும் ரெண்டு டீம் தான் சேர்த்தோம்னா ஸ்லைட்டாக டேமேஜ் பண்ணுறாரு. ஏர் டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேக் டவுன் என்ன பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 3 லைட்டிங் ஸ்பெல்னா அடுத்த ஏர் டிஃபென்ஸ் பண்ணால் யூஸ் பண்ணுவார். ஸோ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பைதே வந்து அந்த விசாட் டவர் ப்ளஸ் வந்து ஆர்ச்சர் குயின் எனிமியோட ஆர்ச்சர் குயின் அது மட்டும் இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் இது மூணுத்தையுமே என்ன தூக்கிருக்காரு. பேஸோட டாப்பில் இருந்த அந்த ஏர் டிஃபென்ஸ் என்ன தூக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே இருந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் நல்லா ஸ்லைட்டாக வந்து வீக் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல நான் பேஸோட டாப்பில் ஒரு பேபி டிராகன் நம்ம டிப்ளாய் பண்ணி சோ அந்த சிசில இருந்து அந்த அந்த டிராகன் நம்ம புல் பண்றாரு சொல்ல முடியும். சோ சிசி 2 பண்ணா லூர் பண்றாரு. சோ ஸ்டார்டிங்லயே சோ குட் சைன். சோ அதே மாதிரி நம்ம பேஸோட டவுன்ல வந்து பாத்தினா ஒரே ஒரு பேபி டிராகன் டிப்ளாய் பண்ணினா ஒரு ஃபனல் வந்து நான் செட் பண்றாரு. ஸோ பிரிட்டி குட்ஸ் எப்போ எல்லா டிராகன் நான் டிப்ளை பண்ணி பின்னாடி ஸ்டோன்ஸ் நம்ம டிப்ளை பண்ணி அதுக்கு பின்னாடி லூன்ஸ் நான் டிப்ளை பண்ணுறாரு. ஸோ டிராகன் லூன் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ பலூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைன்ஸை போயிருந்தா ட்ரிகர் பண்ணிட்டு வந்தால் மைன்ஸில் போயிட்டு வந்தால் பலூன் போய் மாட்டிக்கும். ஸோ உங்களோட டிராகன் வந்து சேவ் பண்ணு சொல்ல முடியும். ஸோ இந்த இடம்னா மல்டி டார்கெட் இன்ஃபோர்னோக்கு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைதவே வந்து இவர் என்ன எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறாரு. அந்த மல்டி டார்கெட் இன்ஃபோர்னோ நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா அது குட் வேல்யூ ப்ரோ. ஸோ எனிவே ஸோ கமான் அந்த 1 HP இன்ஃபோர்னோ டவர் கீழே. ஸோ 2 இன்ஃபோர்னோ டவருமே இருந்தா மேலே இருக்க இன்ஃபோர்னோ டவரையும் என்ன பலூன் டேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ கீழே இருந்த இன்ஃபோர்னோ டவரும் நான் பலூன் டேக் டவுன் பண்ணிருச்சு. ஸோ ஸ்டில் நம்ம வின் கண்டிஷன்ஸ் குறைக்கும்னா ஒன்றுமே கிடையாது. ஆப்போனண்டோட ஆர்ச்சர் டவர் அண்ட் டெஸ்ட்லாம் மட்டும்தான் கைஸ் இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து நம்ம 3 டெஸ்ட்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆர்ச்சர் டவர் இருக்குது. இந்த இடத்துல எல்லா டிராகனும் பிரிஞ்சு வந்து கூஞ்சு வந்து தான் வெளியே வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த பேஸை நம்ம என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனலை செட் பண்ணாலும் எல்லா டிராகனும் பிரிஞ்சு தான் வந்து மேக்ஸிமம் வந்து தான் வர வந்து தான் பார்க்கும். ஸோ சிசிலேருந்து வந்து அந்த ஒரு எலக்ட்ரோ டிராகன் தான் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டுருக்குனு சொல்ல முடியும். ஸோ இந்த அட்டாக்கை பொறுத்தளவில் ஸோ ட்ரிப்பிள் ஃபார் ஷுவர் கேஷ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா குயினே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பிள் வந்து தான் போட்டிருக்காருன்னு சொல்ல முடியும். எஸ்கே கிங் ப்ரோ கிங் மேக்ஸி வெயிட்டிலேருந்து வேறு லெவல் ப்ரோ நீங்கள். ஸோ வின் கண்டிஷன் தான் இன்னும் குறைக்கிறதா ஒரே ஒரு டெஸ்ட்லாம் மட்டும் தான் கழிச்சு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஒரே ஒரு டெஸ்ட்டில் தான் இருக்குது. அதுவும் நம்ம எலக்ட்ரோடனா 2-2 ஸோ ஒரே ஒரு ஷார்ட்லேயே தான் டேக் டவுன் பண்ணியிருந்தா நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கமான் ஸோ ஃபஸ்ட் இட் ஸோ ஒன் ஷாட் ஸோ ஒன் ஷாட்லேயே டேக் டவுன் என்ன பண்ணிடுச்சு பிரிட்டி குட். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும் எஸ்கே கிங் ப்ரோ கிங் மேக்ஸி வெயிட்டிலேருந்து. ஸோ நம்மளோட செகண்ட் கிளான் தான் கைஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வந்து மினிமமாக வந்து டவுன் ஹால் 6 பிளேயர்ஸ் தான் வந்து ரெக்ரூட்னா பண்ணுறோம்னா சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் போன்ஸ் வந்து தான் 5th பேஸ் வந்து ட்ரிப்பிள் நான் போட்டிருக்கேன். சாரி கேஸ் 2-star அடிச்சிருக்காரு. ஹரி வந்து அதுக்கப்புறம் நான் 6th பேஸில் ட்ரிப்பிள். ஸோ லியோவும் என்ன ட்ரிப்பிள் நான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி மேக்ஸி. ஸோ லவ்லி மேக்ஸி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட டவுன் ஹால் 9 ID லோல். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பிள் ஒன்றா கிளியர் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 9. ஸோ டவுன் ஹால் 9 வெர்சஸ் டவுன் ஹால் 9 தான் கைஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இருந்தால் ஒரு பலூனை டிப்ளை பண்ணியிருந்தால் சிசி ட்ரூப் வந்து லூர் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து குயினை டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிங்குக்கு பதிலாக குயினோட எபிலிட்டி நான் வந்து பாப்பப் பண்ணி விட்டேன். ஆக்சிடென்ட்டாக வந்து பாப்பப் பண்ணி விட்டேன்னு சொல்ல முடியும். ஸோ கிங் வந்து பார்த்தீங்க டேங்குக்காக நான் டிப்ளை பண்ணேன். ஆனால் கிங் வந்து ஆக்சிடென்ட்லேயே வந்து ஆப்பனோட குயினை போய்ட்டு டேக் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ பலூன் அட்டாக் பண்ண போகும்போது இருந்தால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். இதுவே வந்து சிசிலேருந்து அந்த பேபி ட்ரான் ட்ராகனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் பலூன் போட்டோம்னா கம்ப்ளீட்டாக நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிசி ட்ரூப் தான் வந்து டிப்ளை பண்ணுவேன். ஸோ எஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன் தான் வந்து டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாவாவே வந்து டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி லூன்ஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டிப்ளை பண்ணி விட்டுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டிப்ளை பண்ணணும்னா விரும்பல. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பேஸ் வந்து நான் ரொம்ப வந்து நெருக்கி நெருக்கி இருக்கு. என்கிட்ட இருந்த ஆர்மியை நான் வந்து பண்ணுன்னு சொல்ல முடியும். ஸோ பேஸோட டாப் ரைட்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் வந்து டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து என்னோட லாவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போய் டேங்க் பண்ணிக்குது. ஸோ குட் ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம ஒரு நல்ல நல்ல ஒரு டைமிங்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வந்து விட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் பொசிஷன் நான் கண்டுக்கல. ஸோ கமான் சுந்தரத்தில் ஒரு ஹேஸ் ஸ்பெல். அதே மாதிரி பேஸோட டாப்பில் இருந்த அந்த கப்பல் பலூன்ஸ்க்கு நான் ஹேஸ் ஸ்பெல் நான் ட்ராப் பண்ணி விடுறேன். ஸோ அந்த ஆடிவன்ஸை தூக்கல. ஸோ ஆடிவன்ஸ் சேவ் ஆயிடுச்சு. ஸோ 20% சுந்தரத்தில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அட்டகாசமான ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் நம்ம போட்டு விட்டுருக்கோம்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லாம் வந்து அப்படியே அந்த டிஃபென்ஸை ஒட்டி அப்படியே எட்ஜில் வந்து போடுங்க. ஸோ பலூன் பிளஸ் இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வந்து நல்லா தான் இருக்கும்னு தான் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸோட அப்படியே வந்து ரொம்ப வந்து எட்ஜில் வந்து கரெக்டாக வந்து அப்படியே வந்து போடணும். அந்த டிஃபென்ஸ் மேலே வந்து படணும் இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லு. ஆனால் அந்த டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்விசிபிள் ஆகக்கூடாது. ஸோ அந்த டிஃபென்ஸோட ஹிட் பாக்ஸ் நீங்கள் என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கமான் ஸோ இது வந்து நான் எப்படி என்ன ட்ரிப்பிளில் விழுந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ நம்மகிட்ட ட்ரூப் எதுவுமே இல்லை. கடைசியில் வந்து அந்த எலக்ட்ரோ டிராகன் ஸோ எலக்ட்ரோ டிராகன் ஆல்மோஸ்ட் நான் டை ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து அந்த எலக்ட்ரோ டிராகன் அந்த எலக்ட்ரோ டிராகனோட டெத் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்போ வந்து கம்ப்ளீட்டாக டேக் டவுன் என்ன பண்ணிடுச்சு சொல்ல முடியும். ஸோ ஸ்டில் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஹெல்த்தில் தான் இருக்குது.
ஸோ நம்ம வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறதுனா விசாட் டவர், அதுக்கப்புறம் ஸ்வீப்பர் ஷோ, ஸ்வீப்பர் வந்து பெருசாக நான் மைண்ட் பண்ண தேவை. ஸோ டிஃபென்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ மினியன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நான் எல்லா மினியனும் பில்ட் ரேட் கிட்ட கீழே வந்து டிப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதெல்லாம் வந்து பில்ட் ரேட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ரோச் பண்ணுது. ஸோ கமாட் ஸோ விசாட் டவர் பாருங்க, நம்மளோட விசா ஆப்பனோட விசாட் டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குயின் மேலே இருந்தால் லாக் ஆயிடுச்சு. ஸோ இதனால பின்னாடியிலேருந்து வந்த மினியனம்னா அந்த விசாட் டவர்னா கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து ஸ்வீப்பரே நான் தூக்கிடுச்சு. ஸோ ட்ரிப்பில் இருந்தால் வேறு லெவலில் நம்ம போட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக் லக் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ட்ரிப் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போய் வந்து போகலாம் அமையும் சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து கிங்கு குயின் வந்து தான் இன்னும் வந்து 30 போடணும். ஸோ ஸோ எனிவே இந்த அட்டாக் வந்து நான் பிடிச்சிருக்கோம் தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே கைஸ், ஸோ நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட ட்ரிப்பில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரு பேரையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லி சொல்லி வந்து இந்த வீடியோ வந்து போட்டோன்னா இந்த வீடியோ வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ 40 vs 40 ஃபஸ்ட்டு வாரே வந்து போட்டோம். ஸோ லோவர் லெவல் டவுன் ஹால்ஸ் டவுன் ஹால் 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் டவுன் ஹால்ஸை விட லோவர் டவுன் ஹால்ஸ்னா ஒரு ஓப்பியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ட்ரிப்பிள் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ட்ரிப்பிள் 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 ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பப்பம் ஒன்றா கொடுத்தாங்க. ஸோ ஒன் செகண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளான்ல இருந்தால் ரிக்ரூட் பண்ணா சொல்லிக்கிறேன். ஸோ டவுன் ஹால் 6 ஆர் அபவ் பிளேயர்ஸ், அதே மாதிரி டவுன் ஹால் 10 கீழே தான் இருக்கணும் நீங்கள் கன்ஃபார்மாக இந்த கிளான்ல வந்து சேரணும்னா. ஸோ டொனேஷன்லாம் கவலைப்படாதீங்க, டொனேஷன்லாம் வந்து உங்களுக்கு டவுன் ஹால் 12 பிளேயர்னா 2-3 பேர் இருக்காங்க கிளானில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக டொனேஷன் பார்த்துப்பாங்க. உங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வார் பார்ட்டிசிபேட் பண்ணணும், வாரம்னா 2 அட்டாக்குமே வந்து பண்ணணும். ஸோ அதுதான் அது மட்டும் தான் உங்களோட வேலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கிங் மேக்ஸி ஷூ சேனல் மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலும் கான்டாக்ட் பண்ணணும்னு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டிஸ்கார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துங்க. கீப் கிளாஷிங்.